லட்சுமி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லட்சுமியே ஆதி லட்சுமி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தான லக்ஷ்மி என்று பெயர் வந்தது. விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. ஜெய கமலாசினி சத்கட்டி நாகினி ஞான விகாசினி கானமயே அனுதினமர்ச்சித குங்கும தூசர பூஷித வாசித வாத்யனுதே வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. ஜய ஜய துர்கதி நாசினி காமினி சர்வ பல பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவிருத பரிஜன தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். தனலட்சுமி. உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. Yeah.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை ஜய வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஷவ்வால் பதினேழாம் தேதி சுவாமிமலை அருள்மிகு முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை, மாலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை, ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை, குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை, யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை, சந்திராஷ்டமம் மகம் பூரம். அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி வினைகள் களைவாய், எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்ணொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி, குணமிகு வியாழ குரு பகவானே மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய், சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இந்தருள் தாத்தா, அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கினிய ரம்யா போற்றி, கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்மாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற நல்ல தலைப்பில் வள்ளுவ பேராசனுடைய திருக்குறளைப் போல் தொடக்கத்தில் அறநெறி செய்திகள் பலவற்றின் அணிவகுப்பாக தொடங்கி நடையிடுகிற திருமூலருடைய திருமந்திர சிந்தனைகளிலிருந்து தேர்ந்தெடுத்த சில பணுவல்களை நான் உங்களோடு புதியுகம் வாயிலாக பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அழகான தொடரில் நாட்டில் நல்ல மழை பொழிய, வாழ்வு சிறக்க, அறநெறிகள் தழைக்க, நான்கு கூறுகளாக பகுக்கப்பட்டிருந்த மனிதகுலத்தில் வேதம் வல்லவர்களாக இருந்து வேள்வி முதலியவர்கள் செய்கிறவர்களாகிய அந்தணர்கள்
மேற்கொண்டு ஒழுக வேண்டிய ஒழுக்கம் என்னது என்பதை முதலிலே சொல்லி, அதற்கு பிறகு இரண்டாவதாக சொல்லப்படுகிற நாடாளுகிறவர்களாகிய சத்திரியர்கள் என்கிற அரசர்களினுடைய கடமை என்னது என்பதை சொல்லி முடித்தவராகிய நம்முடைய திருமூலநாயனார் அடுத்து நால்வருணத்தில் வணிகர்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, வேளாளர்களை பற்றியும் ஒன்றும் சொல்லவில்லை. அவையெல்லாம் ஒரு வகையில் நாடாளுகிற மன்னனை பற்றி சொன்னபொழுது அதனுள்ளேயே அடங்கி விடுகிறது என்று கருதினாரோ, இல்லையென்றால் அறநெறி சார்பான இந்த வாழ்க்கை முறைக்கு இவர்களை முன்னிறுத்தி அறம் சொல்ல தேவையில்லை என்று திருவுளத்தில் திருமூலர் கருதினாரோ நம்மால் பிரித்து அறிய முடியவில்லை. அடுத்தாற்போல் அரசாட்சி முறையை சொன்னதற்கு அடுத்தாற்போல் இப்பொழுது வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரம் வைத்து இரண்டே இரண்டு பாடல்களில் வானத்திலிருந்து பொழிவதாக இருக்கிற மழை இந்த மண்ணுலகை மேம்படுத்துவதில் எவ்வளவு இன்றியமையாத பங்கு வகிக்கிறது என்பதை சொல்லுகிற அரிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். திருமந்திரத்தின் அற்புதமான பகுதிகள், வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிற முறைகள், அவற்றின் கண்ணே வைக்கப்பட்டிருக்கிற உள் தலைப்புக்கள், தலைப்புகளில் திருவள்ளுவரை போல் ஒழுங்குபட பாடல் எண்ணிக்கை அமையாதிருக்கிற கூறுகள், இவற்றையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில் முற்றாக திருமந்திரம் இன்றைக்கிருக்கிற நிலையில்தான் அருளி செய்ய பெற்றதா, இல்லை வேறு ஒரு நிலையிலிருந்து பிற்காலத்தாரால் இப்படி இருக்கிற நிலைமைக்கு ஒழுங்கு செய்யப்பட்டதா என்பதை நம்மாலே பிரித்து அறிய முடியவில்லை. ஆனாலும் திருக்குறள் போன்றிருக்கிற நூல்களில் காணப்படுகிற ஒழுங்குமுறையோடு கூடிய அதிகார பகுப்புகள், முறையான வைப்பு முறைகளெல்லாம் திருமந்திரத்தில் இல்லை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இங்கே வான் சிறப்பை சொல்லி காட்டுகிறார். எதற்காக வான் சிறப்பு இங்கே வந்திருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். முதலிலே அந்தணர்களை சொல்லிக்காட்டி அதற்கு அடுத்தாற்போல் அரசர்கள் திறமெடுத்து சொல்லிக்காட்டி வணிகர்கள், உழவர்கள், வேளாளர்கள் இவர்களை சொல்லுவதில் தனியாக அதிகாரம் போடாதவர் மழை சொல்லுவதன் மூலமாக மழையை மையப்படுத்தி வேளாண்மை செய்கிற வேளாளர்கள் திறம் சொல்லி வேளாளர்களால் உற்பத்தி செய்யப்படுவதாகிய பொருள்களை ஓரிடத்திலிருந்து மற்றிடத்திற்கு கொண்டு போய் கொடுப்பவர்கள்தான் வணிகர்கள் என்பதனால் அந்த இரண்டு சாராரையும் இந்த வான் சிறப்புக்குள்ளே கொண்டு வருவது திருமூலருடைய திருவுள்ளமாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். அறிஞர் உலகம் இது பற்றி ஆராய வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். திருக்குறளில் கூட இறைவனை பற்றி சொல்லிக்காட்டியவுடன் பாயிரத்தில் அதற்கடுத்தாற்போல் சொல்லுவதற்கு ஆயிரம் இருந்தாலும் அடுத்து எதை சொல்லுகிறார் திருவள்ளுவர்? வான் சிறப்பு என்று மழையின் இன்றியமையாமையை இரண்டாவது அதிகாரத்திலேயே வைத்து சொல்லுகிறார். மழை இந்த மண்ணுலகம் வாழ்வதற்கு மிக 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 இன்றியமையாதது. விண்ணுலகில் இருக்கிற பல்வேறு கிரகங்கள் அவற்றையெல்லாம் ஆராய்வதற்கு இங்கிருந்து அனுப்பப்படுவதாக இருக்கிற செயற்கைக்கோள்கள் எல்லாம் ஒன்றை தேடித்தான் போகின்றது. அங்கே மனிதர்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா? காற்று போதுமான அளவு இருக்கிறதா? அடிப்படை ஆதாரமாகிய நீர் அங்கே இருக்கிறதா என்ற கேள்விதான் இப்பொழுது இந்த தேடலினுடைய மையப்பொருளாக இருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் அடிக்கடி நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். மழை இல்லை என்று சொன்னால், மழையின் மூலமாக வருகிற நீர் இல்லை என்று சொன்னால், நீரின் மூலமாக இருப்பதாகிய நிலவளம் இல்லை என்று சொன்னால், இந்த நில உலகத்தில் உயிர்கூட்டம் வாழ்வது என்பது ஒரு காலத்திலும் முடியாது. எனவே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக மூலமாக இருப்பது எது என்றால் வான்மழைதான். அதனால்தான் திருவள்ளுவர் பெருந்தகை 10 குறளில் மழையினுடைய, வான்மழையினுடைய இன்றியமையாமையை, வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று என்கிறார். ஏதோ வானத்து தேவர்களெல்லாம் உண்ணுகிற ஒரு பொருள் இருக்கிறது, அது சாகாத மருந்து என்கிறார்கள். அதற்கு என்ன பெயர்? அமிழ்தம் என்கிறார்கள். வீட்டில் கூட சொன்னால் சொல்லுவார்கள், எப்படி இருந்தது சர்க்கரை பொங்கல் என்று கேட்டு பார்த்தால் புது மனைவியை பார்த்து கண் சிமிட்டி கொண்டு சர்க்கரை பொங்கலா, அமிழ்தம் போல் இருக்கிறது என்கிறான் இவன். இவன் அமிழ்தத்தை பார்த்ததும் இல்லை, உண்டதும் இல்லை, ஆனால் மிகச்சுவையான ஒரு பொருளுக்கு உதாரணம்
அமிர்தத்தை சொல்லுவது வானத்திலிருந்து வருகிற மழை தான் அமிர்தம் என்று உணரற்பாற்று உண்டாரை சாகாமல் பாதுகாக்கிற தன்மை அமிர்தத்திற்கு உண்டு. இந்த நில உலகத்தில் தாகத்தால் தவிப்பாரை சாகாமல் பாதுகாக்கிற தன்மை தண்ணீருக்கு உண்டு என்பதனால் அதை தருகிற மழையை அமிர்தமாக கருதுக என்கிறார் திருவள்ளுவர் பெருந்தகை. அந்த மழை இந்த நில உலகத்தில் பெய்கிறதே, அதற்கு இந்த நில உலகத்தில் இருக்கிற நாம் மனிதர்கள், விலங்குகள், மரங்கள், புழு பூச்சிகள் ஏதாவது நன்றி சொல்ல முடியுமா? கைமாறு செய்ய முடியுமா? நண்பன் ஒரு உதவி செய்தால் உதவிக்கு மறு உதவி நாம் செய்கிறோமே, கைமாறு செய்கிறோமே, நன்றி என்ற வார்த்தையாவது சொல்லுகிறோமே. அப்படி சொல்லுவதற்கு உண்டான எதையும் எதிர்பார்க்காத தன்மை உடையது வானத்து மழை. கைமாறு வேண்டா கடப்பாடு. கைமாறுன்னா திரும்ப எதை ஒன்றையும் எதிர்பாராத கடமையை செய்கிறதா மழை. கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு. இந்த உலகம் என்ன திருப்பி அதற்கு நன்றி கடனை செலுத்திவிட முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மழையை பற்றி ஏராளமான பதிவுகள் உண்டு. இந்த மழை என்ன பண்ணும்னா அது ஒரு அறிவில்லாத ஜடம், ஏதோ மேலே இருந்து கொட்டுகிறது. கொட்டுகிற அந்த தண்ணீரால் நல்லதும் வளர்கிறது, தீயதும் வளர்கிறது. உப்பு தண்ணீர் மிக்க கடலிலும் பெய்கிறது, கரையிலும் பெய்கிறது, மலையிலும் பெய்கிறது, கட்டாந்தரையிலும் பெய்கிறது, வளவயலிலும் பெய்கிறது. தீமை உடையதாக இருக்கிற கள்ளிச்செடிகளிலும் உரைப்புடையதாகிய முள்ளிச்செடிகளிலும் கூட போய் அது பாய்கிறது. அது தன்னுடைய கடமையை செய்கிறது. இறைவனினுடைய தன்னருள் கருணை இந்த நில உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வாழ வைப்பது இறைவன் கருணை என்றால் அது மழை வழியாக வருகிறது. அமுது ஊறு மாமழை. அமுது ஊறு மாமழையானது அமுதமென ஊற்றெடுத்து பெய்கிறதாக இருக்கிற மாமழை நீர். அதனாலே அந்த நீராகிய நீராதாரத்தால், மழை நீராதாரத்தால் அமுதூறும் பன்முறம். இந்த உலகத்தில் இருக்கிற பல பழமரங்களெல்லாம் அமுதூறும். வாயின் கண்ணே எச்சில் கொப்பளிப்பதற்கு காரணமாக இருக்கிற, இனிமை நிறைந்ததாக இருக்கிற மிகச்சிறந்த சுவையுடைய பழங்களெல்லாம் வானத்திலிருந்து அமுதமென பெய்யப்படுகிற மழையால் அல்லவா வருகிறது என்று அமுதூறும் பன்மரம் மா காய்ப்பது, பலா காய்ப்பது, வாழை பழுப்பது எல்லாம் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பன்மரம் பார்மிசை தோற்றும். இந்த உலகத்தின் கண்ணே எந்த ஒரு புல் மேலே வரணும்னாலும் மழையினுடைய கருணை இல்லைன்னா முடியாது. அது மட்டும்தானே, இன்னும் என்னெல்லாம் வரும்? கமுகு பாக்கு மரங்களெல்லாம் தோன்றும். ஊறு தெங்கு தண்ணீர் உள்ளுக்குள்ளேயே ஊறி கிடப்பதாக இருப்பதாகிய தேங்காய். உங்களுக்கு தெரியுமா, தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த நீர் இருக்கிறதே, அது சலையின் ஏற்றுகிறார்கள் அல்லவா, அது கிடைக்கலன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணீரை எடுத்து ஏற்றினால் சலையின் ஏற்றியதனால் ஏற்படுவதாக இருக்கிற நன்மையை மருத்துவ குணத்தோடு அது செய்யும்னு. அப்படின்னா எவ்வளவு தூய்மையாக நில உலகத்திலிருந்து ஒரு தென்னைக்குள்ளே தண்ணீர் அமுதூறுகிறதுங்கிறத காட்டுறார். கமுகு ஊறு தெங்கு, உள்ளே தண்ணீர் ஊறுகிற தெங்குன்னா தேங்காய் தென்னம்பழம். கரும்பொடு இனிமை தருவதற்கு காரணமாகிய தித்திக்கிற சர்க்கரைக்கு மூலமாகிய கரும்பொடு. வாழை மங்கள பொருளாக நம்முடைய வீடுகளிலே வளர்க்கப்படுவதாகிய வாழை. அமுதூறு காஞ்சிரை. இத்தனைக்கும் தருகிற தன்மையுடையதாகி அமுதூறுகிற மழை எங்கேயும் போய் பெய்ந்து தொலைக்கிறது என்றால் காஞ்சிரை ஆங்கது வாமே. காஞ்சிரங்காய் என்று கசக்கிற முள் கொண்டிருக்கிற காயையும் காப்பதற்கும் இந்த மழை வருகிறது என்றால் இந்த மழையை நீங்கள் வெறும் மழை என்று கருதிவிடாதீர்கள். ஒரு தீயவன் இருக்கிறான், ஒரு தீய பொருள் இருக்கிறது, தேள் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, எத்தி திரிகிற காக்கை இருக்கிறது, திருடி தின்கிற தன்மையுடைய நரி இருக்கிறது என்றால் நீங்கள் எல்லாம் ஒரு வான்மழையின் கண் நல்ல தன்மையுடைய பலன்மரங்களும் உயர்வது போல காஞ்சிரங்காய்க்கும் அந்த மழையே ஆதாரமாக இருப்பது போல் இறைவனினுடைய தன்னளி கருணையால் தான் இந்த உலகத்தில் நன்மையும் நிகழ்கின்றன, தீமையும் வளர்கின்றன. இந்த இரண்டும் சம அளவில் இருக்கிற பொழுது தீமையை வென்று நன்மை வாழ்வு பெறுவதுதான் இந்த சமூக வாழ்க்கையில் இறைவன் இட்டிருக்கிற மிகப்பெரிய கட்டளை. எனவே ஏன் தீமையை படைத்தான், ஏன் கசப்பை படைத்தான் என்று கேட்காது இறைவனினுடைய கருணை மழையென வருகிறது. இந்த தரப்பட்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில்
தீமையை இனம் கண்டு அகற்றி நன்மைக்கு துணை நின்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று மழையை முன்னிறுத்தி அறிவுறுத்துகிற அற்புதமான இந்த பாடலை புலர்காலத்தில் அமுத விருந்தாக உங்களுக்கு படைத்த மன நிறைவோடு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம்.